साइंस लेसन टू फोर्स एंड मोशन इंट्रोडक्शन लुक एट द पिक्चर गिवन बिलो कविता दिस इज द पिक्चर कविता कैन रीच आ स्कूल इन टू वेज आज शोन इन द पिक्चर दिस इज द फर्स्ट वे एंड दिस इज द सेकेंड वे आज शोन इन द पिक्चर कैन यू टेल बाय चूसिंग विच पाथ शी कुड रीच द स्कूल अर्ली எந்த பாத்தில் போனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் ரெண்டு பாதை இருக்குது எதில் போனால் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் இந்த பிக்சர் கிவன் பிலோ கேன் யூ யூ கேன் சி லீஃப் ஃபாலிங் ஃப்ரம் த ஃப்ரம் அ ட்ரீ இன் விச் பாத் த லீஃப் வில் ரீச் த கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்து பாருங்கள் நேராக கீழே விழுது இன்னொன்றில் காற்றுல அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் பறந்து போய் தூரமாக விழுது இந்த ரெண்டு ஃபினாமினில் எதில் இந்த இலையை வந்து சீக்கிரமாக கிரவுண்டை சேரும்னு கேட்குறாங்க ஓகே நமக்கு தெரியும் இலைய சொன்னதுனால இப்படி சொல்லிட்டீங்க மேலேருந்து பழம் பழுத்து கீழே விழுதுன்னா நிச்சயமாக அது நேர்கோட்டு பாதையிலேருந்து நேராக தான் இங்கே விழும் ஆகவே இதுதான் குறைவான தூரம் கொண்ட பாதை உமா அண்ட் பிரியா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் சேம் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் ஹாஸ் தே கோயிங் டு நியர்பை பிளே கிரவுண்டு பிளே கேம்ஸ் அண்ட் ரிட்டர்ன் பேக் ஹோம் ஒன் டே உமா டோல்ட் தட் She would reach the playground after visiting the grandmother's house. The path which they take to reach the playground is shown here. Take a twine and measure the length of the two paths A and B, which is the longest path among the two. This is the path, playground, school, house, path A and path B. Path A, this is the, we know that this is the shortest route, but path B is school to house and then playground. Which one is shortest path? Answer சொல்லிடுவீங்க, shortest path எது? A தான் shortest path னு சொல்லிடுவீங்க. From the above examples, we could conclude that when an object travels one place to another, it will reach faster. If it travels along the straight line path, the straight line path is the shortest distance between two points. இந்த ஃபினாமினல கூட சொன்னோம் இல்லையா இலையாக இருந்தால் இப்படி பறந்து எங்கேயாவது போகும் ஒரு பழம் விடும்போது நேர்கோட்டு பாதையில் தான் வரும் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இஸ் த ஷார்டஸ்ட் பாத் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் In this lesson, we are going to study about distance and displacement. யாபக வச்சுக்கோங்க, distance and displacement. Distance அப்படினா, ரெண்டு இடங்களுக்கு இடைப்பட்ட தூரம். அது பாதை எப்படி வேணா வளைஞ்சு வளைஞ்சு போகலாம். இங்கே பாருங்க, இங்கே பாதை பாருங்க, A and B பார்த்தீங்கன்னா, distance அப்படிங்கிறது எப்படி வேணா வளைஞ்சு 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 போகலாம். புறப்படுற தூரமும் போய் சேர்ற தூரத்துக்கும் போய் சேர்ற இடத்துக்கும் எப்படி வேணா போகலாம். அதுதான் டிஸ்டன்ஸ். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா புறப்பட்ட தூரத்துக்கும் போய் சேர்ந்த தூரத்துக்கும் இடைப்பட்ட மிக குறைவான பாதையை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஸ்பீடு பற்றி படிக்க போகிறோம் வெலாசிட்டி பற்றி படிக்க போகிறோம் ஆக்சலரேஷன் பற்றி படிக்க போகிறோம் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் படிக்க போகிறோம் வெலாசிட்டி டைம் கிராஃப் படிக்க போகிறோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் The total length of path taken by an object to reach one place from another place called distance. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க total path. Total length of the path taken by an object to reach one place to another place is called distance. ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது the shortest distance from the initial position to the final position of an object is called displacement. இங்கே நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் ஒன்று டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே பார்த்தது த லென்த் ஆஃப் த டோட்டல் லென்த் ஆஃப் எ பாத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் அனதர் பிளேஸ் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ் எப்படி வேணால் வளைஞ்சு வளைஞ்சு போகலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா நேராகவும் போகலாம் வேறு எங்கேயாவது போயிட்டு இன்னொரு பாதையில் கூட வரலாம் எங்கேயாவது போய் சுற்றிட்டு வந்தால் அது பேர் டிஸ்டன்ஸு ரொம்ப குறைவான தூரம் உள்ள பாதையில் போனால் அது பேர் displacement both distance and displacement possess the same unit the SI unit
डिस्टेंस एंड डिस्प्लेसमेंट इज मीटर मीटरा இருந்தாலும் डिस्प्लेसमेंटा இருந்தாலும் डिस्टेंसा இருந்தாலும் அதோட யூனிட் மீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீட்டர் The figure given below show the motion of a person between two places A and B. இங்க பாருங்க A and B there are two ரெண்டு places இருக்கு. இந்த green colorல இருக்க பாத்து பாருங்க. இந்த பாத்துக்கு இப்படி போனோம்னா 10 கிலோமீட்டர் ஆகுது. இந்த blue colorல இருக்க பாத்து பாருங்க. இது இரண்டாவது பாதை. இதுக்கு 7 கிலோமீட்டர்ஸ். ஸ்ட்ரைட் லைன் போட்டா 5 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எது டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா பா அந்த பாத் ஒன் பாத் டூ ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான் ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் பாத் கிடையாது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டெஸ்டினேஷன்ஸ் ஆர் இனிஷியல் பொசிஷன் டு த ஃபைனல் பொசிஷன் த டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்க முடியும் அதுதான் இங்கே தேர்ட் பாத் 5 கிலோமீட்டர்னு கிடச்சிருக்கு ரெண்டுமே கிலோமீட்டரில் போட்டிருக்காங்க பட் அது மீட்டரோட அதிகப்படியான யூனிட்டு நம்ம மீட்டர்னு கூட சொல்லலாம் 10 கிலோமீட்டருங்கிறத எவ்வளோ சொல்லலாம் 10,000 மீட்டர் 7,000 மீட்டர் 5,000 மீட்டர் பட் எஸ் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் போத் ஆர் மீட்டர் ஹீ ட்ராவல்ஸ் 10 கிலோமீட்டர் அலாங் த ஃபஸ்ட் பாத் அலாங் த செகண்ட் பாத் He travels 7 kilometer. The distance between A and B in the case of first path is 10 kilometer. In the second path, the distance is 7 kilometer. The shortest distance between the two places is 5 kilometer, which is represented by the third path. So, the displacement is 5 kilometer. புரியுதா? In east direction. அங்க என்ன direction கொடுத்துருக்காங்களோ அர்த்தம் போட்டிருக்காங்க. The path of an object moving from point A to B is shown in figure. Total distance travelled by the object is 120 meter. The displacement of the object is 40 meter. Such east west. In the diagram parunga. In the diagram parunga. A and B la parunga. A la irundhu B varaikkum varanum appadina. Path A to B ku indhen ipdiyum pogalam. Engayavadhu poi suttikittu vandhu inga seralam. Idha enna solluvom? Distance. But shortest distance idhu 120 meter. But idhu 40 meter. 40 மீட்டருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் 120 மீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சவுத் டு டைரக்ஷன் ஓகே த பாத் இன் விச் த ரேபிட் ரன் ஹஸ் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ ரேபிட் இங்கே இருக்கு லெட் அஸ் கன்சிடர் த ஈச் ஸ்கொயர் இஸ் அன் யூனிட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் த ரேபிட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ and reaches the point B. Find the distance and displacement of it in two figures. When will the distance and displacement be equal? The starting point and the finishing point should be different. இங்கே பாருங்க இந்த ரேபிட் ஏல தொடங்கி வந்து பியில் முடியுது அது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இது ஒவ்வொரு ஒரு கட்டமும் ஒரு ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க இதில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 சொல்லலாம் 17 மீட்டர்னு வச்சுக்கலாம் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 1, 2, 3 தான் ஜஸ்ட்டு 3 மீட்டர் தான் இங்கே பாருங்கள் இங்கேயும் இதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நீங்கள் செய்யுங்க இதை When we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction in which it travels, A to B. Let us consider point A as the starting point while the object moves A to B. The displacement is considered to be positive. Left to right, எப்பவுமே பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க and and it is negative when travel B to A. ரைட்டில் இருந்து லெஃப்ட் வர்றதை நெகட்டிவ்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஒன் பாசிட்டிவ் அதுவே ரிவர்ஸில் வந்தோம்னா அது நெகட்டிவ் எப்போ பி டூ ஏன்னா நெகட்டிவ் சுபா கோஸ் டு த நியர்பை பிளே கிரவுண்ட் ஃப்ரம் ஹ ஹோம் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு இங்கே பாருங்க சுபாவோட பார்த்து இங்கே போட்டிருக்காங்க சுபாவோட வீடு இங்கே இருக்குது இங்கே பிளே கிரவுண்ட் இருக்குது
சுபாவோட பாத் பாருங்க இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது தான் சுபாவோட பாத் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஹி ட்ராவல்டு 400 மீட்டர் சுபா ட்ராவல்டு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னால் டோட்டல் பாத் ஞாபகம் வச்சுக்கோங்க வாட் இஸ் ஹர் டிஸ்பிளேஸ்மெண்ட் திஸ் இஸ் த செகண்ட் கொஸ்டின் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டெஸ்டினேஷன்ஸ் தட் இஸ் இனிஷியல் பாயிண்ட் டு த ஃபைனல் பாயிண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் 100 மீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த் ஈஸ்ட்னு வச்சுக்கலாம் இந்த டைரக்ஷன்ஸ் எது சொன்னோம்னா towards the northeast அது 100 meter can you answer the following questions the distance traveled by an object is 15 kilometer and is displaced in 15 kilometer what do you infer that from நல்லா கவனிங்க டோட்டல் ட்ராவல்டு பார்த்தும் 15 கிலோமீட்டர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15 கிலோமீட்டர் தான் அப்போ அந்த பாத் எப்படி போயிருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி போயிருக்கணும் நிச்சயமாக ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்துல போயிருக்கோம் ஏரோப்ளைன் மாதிரி ஓகே the distance traveled by a person is 30 kilometer and his displacement is 0 kilometer நல்ல ஞாபகம் வைங்க 30 kilometer travel பண்ணாலும் அவங்களோட displacement 0 தான் what do you infer that infer from this நீ காலையில் வீட்டில இருந்து கிளம்புறீங்க எங்கேயாவது டவுனுக்கு போறீங்க எதையாவது வாங்கிட்டு வரீங்க புக்கு நோட்டு எதையாவது வாங்கிட்டு மீண்டும் வீட்டுக்கே வந்துடுறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் கிளம்புனதும் வீட்டில் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் தான் அப்போ உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்டு ஃபைனல் பொசிஷன் அது என்னது 0 ஆனால் நீங்கள் போன பாதை எவ்வளோ தூரம் போனீங்க 30 கிலோமீட்டர் அப்போ 30 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது 0 இதிலிருந்து நமக்கு என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னா த ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் ஃபினிஷிங் பொசிஷன் இஸ் த சேம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஸ்பீடு இன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் யூ ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் ஸ்பீட் இன் டீடைல் ஸ்பீட் இன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு படித்த முன்னாடி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஸ்பீடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடில் சொல்கிறோம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டிவைடட் பை ஸ்லாஷ்லாம் போட்டு பழகாதீங்க டிவைடட்னு கீழே போட்டுக்கோங்க த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் Can you classify speed into two types? Number one, uniform speed. The body in motion covers equal distances in equal interval of time. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். If a body in motion covers equal distances in equal interval of time, then the body is said to be uniform speed. Non-uniform speed. If a body covers unequal distances in equal interval of time அங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் ஆனால் இங்கே அன்இக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் த பாடி இஸ் செட் டு பி இன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இது மூணாவதாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் இது இம்பார்ட்டன்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ் அது பிரித்து பிரித்து கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் த கன்வர்ஷன் ஆஃப் கிலோமீட்டர் ஹார் நம்ம பைக்கில் பஸ்ல எல்லாம் போகும்போது அந்த நம்ம அந்த ஸ்பீடோமீட்டர் நமக்கு கிலோமீட்டரில் தான் காட்டும் பட் எஸ்ஐ யூனிட் கிலோமீட்டர் பர் ஹார் கிடையாது அதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் இருக்குது அப்போ 1000 மேலே போட்டுக்கோங்க 1 ஹருக்கு எவ்வளோ செகண்ட் இருக்குது 60 மினிட் இன்டு 60 செகண்ட் 3600 பாருங்க 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3600 அது நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1000 பை 3600 டிவைட் பண்ணால் 5/18 கிடைக்கும் அப்போ ஃபைனலாக 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பர் செகண்ட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் வெவ்வேறு அனிமல்ஸு பாருங்கள் டார்டாய்ஸ் எவ்வளோ போகும் 0.1 மீட்டர் பர் செகண்ட்னு அடுத்தது பர்சன் நம்ம சாதாரணமாக நடக்கும்போது 1.4 மீட்டர் பர் செகண்டு ஃபாலிங் ரெயின் ட்ராப் 9 to 10 மீட்டர் பர் செகண்ட் ஏன்னா ரெயின் ட்ராப்புங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் தான் வரும் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் தான் வரும் இருந்தாலும் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் அதோட ஸ்பீடும் நமக்கு இருக்குது அடுத்து கேட்டு சைக்கிளிங் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ராக்கெட்டுக்கு பாருங்கள் 5200 மீட்டர் பர் செகண்ட் அதாவது கண்ணை மூடி கண்ணு திறந்தால் 1 செகண்ட் ஆகிடும் இந்த டைமில் அது 5 கிலோமீட்டர்கள் போகும் நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்
இங்கே பாருங்கள் ஸ்பீடுங்கிறது என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாட்டி ரெண்டும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க அங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் அங்கே போட்டால் அதே யூனிட் தான் இங்கேயும் லுக் அட் த ஃபிகர் அண்ட் அத்லெட் டேக்ஸ் 25 seconds டு கம்ப்ளீட் 200 meters ஸ்பிரிண்ட் ஈவெண்ட் ஃபைண்ட் ஹர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இங்கே வாங்க இது ஒரு வளைவான பாதை ஒரு அத்லெட் இப்படி ஓடி வந்து கடக்கிறாரு இவரோட ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க ஸ்பீட்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் இப்படி ஒரு அரை வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு அவருக்கு 200 meters ஆகுது அப்போ 200 மேலே போட்டுக்கிட்டாங்க டைம் 25 seconds அவர் வர்றாருன்றதுனால 25 divided by போட்டுக்கிட்டாங்க தேர்ஃபோர் 8 meters per second அவரோட ஸ்பீடு 8 meters per second இதுவே நம்ம வெலாசிட்டி போடும்போது இந்த டோட்டல் பாத் எடுத்துக்க மாட்டோம் ஷார்ட்டஸ்ட் பாத்து பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்டு என்டிங் பொசிஷன் தான் பார்ப்போம் அது எவ்வளோ 50 meters கொடுத்துருக்காங்க அப்போ 50/25 இஸ் ஈக்குவல் டு 2 meters per second இதுதான் வெலாசிட்டி மீண்டும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி எ பாடி இஸ் டு வி ஹாவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இவ் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீடு சொல்லும்போது என்ன பார்த்தோம் இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி சொல்லும்போது இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இன் த சேம் டைரக்ஷன் எக்ஸாம்பிள் லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்கம் ஒரு டார்ச் லைட் அடிக்கிறோம் வேக்கம்னா காற்றே இல்லாத வெளியில் நீங்கள் காற்றில் அடித்தாலும் ஏறக்குறைய அதே தான் அது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இஃப் ஏ ஈதர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலும் சரி அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி அது என்ன சொல்லுவாங்க நான் யூனிஃபார்ம் ஏ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் என் ட்ரெயின் ஒன்றும் ஸ்ட்ரெயிட் பாத்தில் போகாது மாறி மாறி தான் போகும் நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் வெலாசிட்டி இஃப் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் வி கெட் த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் ஓகே இந்த சம்மை நீங்களாகவே செய்து பாருங்கள் இதோட மைண்ட் மேப் பார்க்கலாம் அடுத்ததாக